கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் குவித்து வைக்கப்பட்டிருந்த ஃபைபர் படகுகளின் பாகங்கள் தீப்பிடித்து இருந்த நிலையில் விரைவில் வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கால்வின் இணைகிறார். வணக்கம் கால்வின், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமிர்தா தனியார் பள்ளி ஒன்று உள்ளது. அதன் அருகே சரவணந்த் ஏரி பகுதியில் தனியார் மீன் ஏற்றுமதி நிறுவனத்திற்கு சொந்தமான வளாகம் உள்ளது. இங்கு மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் ஃபைபர் கழிவுகள் மற்றும் பழுதடைந்த மீன் வலைகள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதில் திடீரென தீ பிடித்தது. தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் அதனால் ஏற்பட்ட புகை மண்டலம் அப்பகுதி முழுவதும் சூழ்ந்தது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் கன்னியாகுமரி தீயணைப்புத்துறை நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கன்னியாகுமரி தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் அந்த தீ அருகில் இருந்த தனியார் பள்ளிக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. மேலும் இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி. கால்வின், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.